வணக்கம். கலாம் செய்திகள், வாசிப்பது புவனேஸ்வரி. கன்னியாகுமரி ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள பேவாச்சின் மாயாவரி மெழுகு அருங்காட்சியகத்தில் தற்போது புதியதாக சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள நடிகர் விஜய் மெழுகு பொம்மை சுற்றுலா பயணிகளையும் விஜய் ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வெளிநாடு மற்றும் உள்நாட்டிலிருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரயில் நிலையம் அருகில் பேவாட்ச் பொழுதுபோக்கு பூங்காவின் மாயாவரி மெழுகு அருங்காட்சியகம் உள்ளது. இங்கு உலகின் பிரபலங்களான அப்துல் கலாம், மைக்கேல் ஜாக்சன், பாரக் ஒபாமா, சார்லி சாப்ளின், கர்நாடக இசைப்பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி, ரவீந்திரநாத் தாகூர், விஞ்ஞானி ராபர்ட் ஐன்ஸ்டீன், டேவிட் பெக்கம், உம்மன் சாண்டி, மதர் தெரசா, மன்மோகன் சிங் போன்றோரின் மெழுகு சிலைகள் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரசிகர்களால் இளைய தளபதி என்று ஆசையாய் அழைக்கப்படும் திரைப்பட முன்னணி நடிகர் விஜயின் ஆளுயர மெழுகு சிலை புதியதாக வைக்கப்பட்டுள்ளது. இதனை குமரி நெல்லை மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் திறந்து வைத்தனர். இந்த சிலை விஜயை போன்று தத்ரூபமாக இருப்பதால் இதனை கண்ட ரசிகர்கள் ஆச்சரியத்தில் மகிழ்ச்சி அடைந்தனர். இது குறித்து அவர்கள் கூறியதாவது, உலகத்தின் முக்கிய தலைவர்கள் வைக்கப்பட்டிருக்கும் அருங்காட்சியகத்தில் எங்கள் தலைவரையும் வைத்திருப்பது எங்களை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த சிலை மிகவும் பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனை இங்கு நிறுவிய அருங்காட்சியக நிர்வாகத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். தளபதி மக்கள் கல்விக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் பெருமைக்குரிய விஷயமாக இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தளபதி அவர்களுக்கு ஒரு மெழுகு சிலை இந்த மாயா இதில் வச்சிருக்கிறதுல வந்து ரொம்ப பூரிப்படைகிறோம். நாம தளபதிக்கு இந்த மாதிரி மெழுகு சிலை இந்த மாதிரி சிலைகள் வைக்கிறது கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் இப்படி ஒரு சிலை இந்த பகுதியில் நிறுவப்பட்டதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஏன்னா வரக்கூடிய அவ்வளோ பேரும் பல சிறந்த தலைவர்களுடைய மெழுகு சிலையை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏபிஜே அப்துல், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், மன்மோகன் சிங், இது போன்ற தலைவர்கள் வரிசையில் இன்றைக்கு எங்களுடைய தளபதியோட மக்கள் பணி செய்வதில் மிக சிறந்த விளங்க இந்த ஒரு சிலையை அடையாளம் என்பதை சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் மக்களின் இனிய பொழுதுபோக்கு மையமாக ஸ்ரீ பத்ரா குரூப்பினுடைய அங்கமாக மாயாபுரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது உலகின் முதல் மெழுகு அருங்காட்சியக சிலை உள்ள இடமாகும். இங்கு நம்முடைய நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி, மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த அப்துல் கலாம், மன்மோகன் சிங், ஒபாமா, நம்முடைய நாட்டு தந்தை காந்தியடிகள், இவருடைய மெழுகு உருவ சிலைகள் ஏற்கனவே நாம் அமைத்துள்ளோம். இன்று நாம் புதிதாக நம்முடைய மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு புதிய மெழுகு உருவ சிலையை இன்று வைத்திருக்கிறோம். இதனை திறந்து வைப்பதற்காக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைய தளபதியின் ரசிகர் மண்டபம், திருநெல்வேலி ரசிகர் மண்டபம் வந்துள்ளார்கள். எல்லாரும் வந்து அவருடைய அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்துள்ளார்கள். இதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.